ஹாய், வெல்கம் டு அபிஸ் கிராஃப்ட். இன்றைக்கி உள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்துட்டு கிராஃப்டுக்காக வந்துட்டு சில ஜாமான் வாங்கிட்டு இருந்தேன் சில ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் அதை தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு க்ளே எடுக்கிறேன். முதல்ல நான் க்ளே எடுத்து பார்க்குறேன். ரெண்டு க்ளே வாங்கிட்டு வந்தேன், மாடலிங் க்ளே. 6 கலர்ஸ் இருக்கும் இதில். நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, திறக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டோன்னே உள்ளுக்கு வந்துட்டு இது வந்துட்டு 6 கலர்ஸ் தான் இருந்துச்சு. நான் ரெண்டு மாடலிங் க்ளே வாங்கிட்டு வந்திருந்தேன், ஏன்னா வந்துட்டு எனக்கு நிறைய கிராஃப்ட்டுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மாடலிங் க்ளே வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்புறம் இங்கே ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதையும் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் 6 கலர்ஸ் இருந்துச்சு. மொதல் வந்துட்டு ப்ரௌன், பிங்க், நேவி ப்ளூ இருந்துச்சு, அதுக்கப்புறம் க்ரீன் இருந்துச்சு, எல்லோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரெட் இருந்துச்சு. நான் ரெட் கலர் எடுத்து பார்க்குறேன். ஓகே, இதை இப்போ எடுத்துட்டேன் நான். இதை வந்துட்டு அமுத்தி பார்த்தேன், ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த க்ளே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சோண்டு பிச்சு அதை வந்துட்டு உள்ளுக்கு இதை வந்துட்டு உள்ளுக்கு போட்டு வச்சுக்கிறேன். இதை நம்ம விளையாண்டு பார்ப்போம், வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சோண்டு பிச்சு உள்ளுக்கு போட்டு வச்சுட்டேன். நம்ம இது விளையாண்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் இதை விளையாடுறேன். இது பார்த்திங்கன்னா பூ ஷேப்பு அதில் அந்த மாதிரிலாம் செய்யலாம், நிறையா கிராஃப்ட்டுக்கெலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் அடுத்த வீடியோவில் எப்படி வந்துட்டு சொந்தமாகவே மாடலிங் க்ளே எப்படி ரெடி பண்ணுறது, இது வந்துட்டு ரொம்ப ஒட்டுனுச்சு, ரொம்ப ஒட்டுனுச்சு, அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது கிராஃப்ட்டுக்கெலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 9 இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இதை நம்ம நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது விளையாடுறதுக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஒரு பூ ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். மொதல் வந்துட்டு அதுக்கு பெடல் மாதிரி வைக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்படி இது மாதிரி ஒரு ரவுண்டாக செஞ்சுட்டு இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் செய்யலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த க்ளே. இது வந்துட்டு நம்ம மலேசியாவில் வந்துட்டு 9 வள்ளி, இந்தியாவில் இந்தியா ₹1க்கு எனக்கு தெரில எவ்வளோன்னு. ஓகே, இது ரெண்டு பெட்டல் மாதிரி செஞ்சிட்டேன் நான். இது குச்சி வச்சு கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்துட்டு இப்படி செஞ்சிட்டேன் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு ஃபேஸ் மாதிரி செஞ்சுருக்கேன், ஒரு ரேபிட் ஃபேஸ் மாதிரி அந்த மாதிரி. ஆனால் நான் வந்துட்டு ஃப்ளவர் தான் செய்ய போகிறோம் மேலுமே, அது அந்த மாதிரி தான் வந்திருக்குது. கொஞ்சம் நிறைய பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது, இந்த க்ளே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஓகே, இதில் ஒரு 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் இது ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை உள்ளுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஆயில் பேஸ்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். முக்கியமாக நான் எதுக்கு க்ளே வாங்கினேன்னா, அந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் யூஸ் ஆகும், அதுக்கு தான் நான் முக்கியமாக க்ளே வாங்கினேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சா. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பஞ்சோ ஆயில் பேஸ்டல் தான் இதோட பிராண்டு பஞ்சோ. இதில் வந்துட்டு 24 கலர்ஸ் இருக்குது, ஆனால் வந்துட்டு இது நான் டாக்ஸிக்ஸ்னு போட்டிருக்குது. ஸ்மால் சைஸ் ஸ்டிக்ஸ், அதனால் சின்ன 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 சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இது ஓப்பன் பண்ணிட்டோம் 24 கலர்ஸ் இருந்துச்சு, நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, எனக்கு இதில் நிறைய கலர்ஸ் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு முக்கியமாக வந்துட்டு இந்த டார்க்காக பிரைட்டான கலர் தான் ரொம்ப பிடிக்கும், ரெட்டு அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஓகேவா, உங்களுக்கு இந்த உங்களுக்கு வந்துட்டு இந்த மாடலிங்லேயும் எதில் எது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள். ஆனால் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எது பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. ஓகே, லைக்கும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அபி கிராஃப்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.